மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், திவ்யா கேட்ட லவ் லெட்டர் குடுக்கல. என்ன இது? நம்ம மக கட்டிக்க போற பொண்ணுக்கு எவனோ ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்திருக்கான், அது கேட்க துப்பில்ல உங்களுக்கு? எவனோ ஒருத்த நம்ம சுத்த அடிக்கிறதுக்கு ஐடியா பண்றோம், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னத்தையாவது பண்ணலாம் வாங்க. மாட்டிக்கிட்டாரு மாமா, மாட்டிக்கிட்டாரு. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லையே. எழுதாத லவ் லெட்டரை எழுதுனான்னு சொல்லி என் மகன் மேல பழிய போட்டுட்டில்ல, இனிமே உன் மகன் கழுத்துல தாலி கட்ட போறது என் மகன் தாண்டா. இத 336 மணி நேரத்துக்குள்ளார நான் நடத்தி காட்டுறேன்டா. அதுக்குள்ள உன் பண்ணி தலைய நான் வெட்டுவேண்டா. நான் சுழிக்க போது வாடி. புருஷாத்தானுக்கு உங்கள் திவ்யா எழுதும் காதல் கடிதம். உங்கள் உடம்பு கொழுக்கட்டை மாதிரி இருக்குன்னு எல்லோரும் சொல்றாங்க, ஆனால் அந்த கொழுக்கட்டை உடம்பில் நான் ஒரு வசந்தத்தை பார்க்கிறேன். என் கொழுக்கட்டையின் வசந்தமே ஐ லவ் யூ. சூப்பர் அப்பா, கல்யாணப்பா கல்யாணப்பா கல்யாணம். அவசரப்படாதடா, இப்படி சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிட்டு போகுது. உனக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்லடா, அவதாண்டா உனக்கு பொண்டாட்டி. என் மந்திர சக்தியால இத நான் நடத்தி காட்டுவேன்டா. நான் வைக்க மாட்டேன். நான் சொன்ன ஆளுங்க இவங்க தான். கரெக்டான ஆளுங்களை தான் என் செலக்ட் பண்ணிருக்கேன். பார்த்த உடனே எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? பாக்குறதுக்கு நாலு பேரும் படு கேவலமா அசிங்கமா இருக்கிறானுங்கல்ல, இப்படி அசிங்கமா இருக்கிறவனுங்க தான் நம்ம குடும்பத்துக்கு காவலுக்கு லாயக்கு. கூட்டிட்டு போய் கொட்டாயில படுக்கோய். வாங்க வாங்க, இதுதான் நீங்க தங்க போற இடம், நல்லா பாத்துக்கங்க. ராத்திரி ராத்திரி தான் அவன் வருவான், கவனமா இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், அவனை புடிச்சா முத அடி ஏ அடியா தான் இருக்கணும், அதுக்கு பிறகுதான் நீங்க அடிக்கணும். இதான் என் மக சித்து, உங்களுக்காக டவுன்ல இருந்து சமையலுக்கு எல்லாம் ஆள் கூட்டி வந்திருக்கேன். அதுல ஏதாவது குறை இருந்தா அவன்கிட்ட கேட்டுக்குங்க. வரட்டா? என்ன செருப்பு பிசாசு, ரத்த காட்டேரி, மோகினி பிசாசு, ஆவி, பாம்பு, தேளு, நட்டவாக்காளி, பூரா, எறும்பு, கொசு, கொளவி, இது எல்லாமே இங்க இருக்கு. ராத்திரி எதுக்கும் பாத்து இருந்துக்கோங்க. ஒரு கோட்டை குப்புறப்படுத்தோம்னா எல்லாம் சால்வ் ஆயிட்டேன். ஆம்பளைங்களுக்கு சக்தி வருமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்காரங்களுக்கும் சமைச்சு கொடுத்தா? இந்த நாத்தத்தை சமைக்க தெரியாதே. சரிதான், அப்ப கடைசி வரைக்கும் மிருதங்கம் தான்.
எப்படி பூவாளி தக்காளி நீ தெற்கால போ, ஏ குடா குந்தா, தெற்கால போ, ஏ கரடி, நீ மேற்கால போ, மச்சா, நீ எந்த போக போற, காசி சந்தியாசம் வாங்க போறா, அதெங்க இருக்கு, தங்கடா, வீட்டு பக்கம் எவனோ போட்டு தள்ளுங்கடா, வீட்டு வாசல் வந்தா, முதல்ல உள்ள போட்டு தள்ளுங்கடா, டேய் நின்னு, உண்மையிலேயே இவனுங்க பெரிய திறமைசாலிங்கய்யா, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இன்னைக்கு ராத்திரியே அந்த களவாணி பயல இவனுங்க புடிச்சாலும் ஆச்சரியப்படுறான், அப்படின்னா நான் வீட்டுக்கு போல இங்கேயே தங்கிக்கிறேன், அவன் பிடிப்பாரத நான் கண்குளர பாக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் மேல விடுற முத அடி ஏன் அடியாத்தான் இருக்கணும், ஒருவேளை நான் தூக்கிட்டா எழுப்பி விட்டுருங்க, இதே கையால அவன் அடிச்சு நொறுக்கி இவன் செஞ்சுட்டான் தப்பித்தவரு ராத்திரியில தனியா வந்துடாதீங்க அவன் உங்களை போட்டு தட்ட போறான் உன்னதான் சொல்றான் லூசு பார்த்த உடனே இதையும் என்கிட்ட இல்ல இதையும் இல்லன்னா இந்நேரம் செத்துருப்ப அப்படியே உன் பேச்சுல சுருங்கார ரசம் சொட்டது ஆமா ரசம் கூட்டு பொரியல் இட்லி வடை பாயாசம் வாய் 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 வாயில கட்டவனா நீ மம்பழமா மம்பழம் மல்கவா மம்பழா செலத்து மம்பழா நீ தானடி அடியே அடியே உன்னை அப்படியே கடிச்சு திங்க போறேன் கவிதா எத்தனை மாசம் சொல்லவே இல்ல ஆசைய பாரு உங்க வாய் நாத்தம் அதான் இந்த வாந்தி ஒரு வாரமா தான் பள்ளி தேக்கல கவிதா இன்னைக்கு இவ்வளவுதானா ஏ மொட்டை இங்க என்னடா பண்ற நீ ரெக்கார்ட் டாக்ஸ் பார்த்தேன் குத்துனா குத்து செமா குத்து இது சாதாரண குத்துடா இப்ப வருது பாரு ஸ்பெஷல் குத்து பார்த்ததுமே சும்மா உதறது இல்ல என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கா இல்ல என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா அது எப்படிங்க என் வாயால சொல்றது நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல சும்மா சொல்லு எங்க இருந்தாலும் வாழ்க்கை டைப்பா நீங்க என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா இல்லையா அத மட்டும் சொல்லு ஆசை வந்தா நான் சொல்லி அனுப்புறேன் என்ன சரிப்பு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க ஊரே வடிக்கு பாக்கும் போடாம கட்டுறாளா ஜன்னல்ல நிக்கிறாளா படிக்கிறியா எப்படி தெரியுது பார்த்ததுமே பிடிச்சு போச்சு ஏய் எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க வேற யாரும் சுத்த கூடாதுதான் நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன் பொதுவா இந்த காவலுக்கு நிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது ஆனா உனக்கு காவல்னு நான் ஓட ஓடி வந்துட்டேன் இந்த கிரேட் பிளாக் புருஷில் இருக்கிற வரைக்கும் இனி உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது நான் அப்பாவை கூப்பிட்டு போறேன் அப்பா கூப்பிட்டு தானே நானே வந்திருக்கேன் ஆஹா லவ்னா சில இன்சல்டிங் இருக்கத்தான் செய்யும் எவனையும் காணோம் இந்த லூஸ் எதுக்கு வந்தா இரு ஒரு வழி பண்ற பாரு வாங்கடா போயிருங்க அவனுக்கு
நான் பயந்தே போயிட்டேன், நீ தான் மாட்டிக்கிட்டே வந்து. நல்ல வேலை புருஷோத்மா வசமா வந்து மாட்டினா தெரியுமா, ஓடிட்டான. கொண்டு சூப்பர் மோர். என் பொண்டாட்டி மேல உனக்கு ரொம்ப ஆசை தானே? இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றேன்? பயப்படாம தைரியமா சொல்லுங்க. உண்மையா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பையத்துக்கு என்ன கொல்ல வருது தல, அங்க பாருங்க. என்ன செஞ்சது தப்புடா ஐயா? நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் முடியாது, அவன் கொல்ல வரட்டே. டேய் டேய் ஐயா, நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. இத புடிங்க புடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிப்போம். டேய் கிருஷ்ணா, என்னடா இது? நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்க கண் முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் தீந்துரும். புடிங்க குடிப்போம். என்னாச்சு இதுங்களுக்கு? இவங்க கவிச்சாவா கமலாவா? எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம ரெண்டு பேர்ல யாரு ராம யாரு கிருஷ்ண? அப்பேற்பட்ட கைப்படாத கமலாவை எவனோ ஒருத்த கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டா சாமி. மாயாவிதான் லெட்டர் குத்தான்னு பூபதையா சொல்றாரு? இல்ல, அந்த பொண்ணுதான் லெட்டர் குத்துதுன்னு மந்திரவாதி சொல்றான். மாயாவியும் லெட்டர் கொடுக்கல, அந்த பொண்ணும் லெட்டர் கொடுக்கல, ஆனா லெட்டர் எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்கதா? நமக்கு கரையும் ஜோரம் போட்டு சம்பளம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. சிபிசிஐடி பெருசா கண்டுபிடிச்சு மச்சான். டேய் சும்மா இருங்கடா, உள்ள எவனோ கடந்து நம்மள குழப்பறான், இன்னும் நம்ம உசாரா இருக்கணும். கரெக்ட் மச்சான். நம்ம பையன் உயிருக்கு உயிரா திவ்யாவை காதலிச்சான்,
அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னத நான் பாத்தங்க. அப்படியா? மனசு சுக்கு நூறா உடஞ்சு செதர்னது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. சே, மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அவன் மேதனை அவனுக்கு இல்ல தெரியும். ஏய், நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி, அதை யூஸ் பண்ணனு வச்சுக்க. அவளே வசிப்பட்டு நம்ம மவனை சுத்தி சுத்தி வருவா. அப்படிங்களா? என்ன மந்திரம்? ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபிணி சுவாஹா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்திரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு கிழக்கு ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பஸ்மத்தை உடம்பு பூரா பூசிட்டு யாருக்குன்னு படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர். ஏங்க, இது நம்ம புருஷ செய்ய வச்சா என்ன? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் நிர்வாணமா போகணும். என்னவானோ நிர்வாணம். உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ விரும்பின திவ்யா முன்னாடி போய் நின்னா அவளை காம மோகம் அப்படியே ஆட்டி படைக்கும். அப்புறம் இவன் பின்னாடியே அவ அறைய ஆரம்பிச்சிருவான். நீ வெக்கப்படுற. இல்ல, இது என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திரம் மாதிரி இல்ல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி. அதேதான் எப்படி வேலை செஞ்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வாங்க. ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபணி சுவாகா. 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 வரும்போது காட்டி வசியம் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த. நல்லா தூங்கிட்டப்பா. போடா மடப்பேர, இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுடி. டேய், உன் வயசுல எவ்வளவு கச்சிதமா காரியத்தை முடிச்சேன்னு உங்க அம்மாட்ட கேட்டு பாருடா. இந்த நேரத்துல என்ன பேசணும்? அப்பா, உன் மந்திரத்துக்கு நல்ல சக்தி இருக்குதுப்பா. எத்தனை பேர் வசிய போட்டு நிக்கிறாங்க பாரு. சரிதான், இறங்கி வாடா. அப்பா, இங்க ஒண்ணுமே காணப்பா. ஒண்ணுமே காணுமா? ஐயோ, போகலாம். அப்பாவோட மந்திர சக்திகளை நம்பிக்கையிலேடா உனக்கு இல்லையா? கவுத்திட்டியேடா மவனே. மவனே, மந்திரம் இல்ல தந்திரம், தந்திரம் இல்ல எந்திரம், எதையாவது செஞ்சு உனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வண்டா. மகனே, சர்பத்துல கொஞ்சம் சேமியா போட்டு வாங்கி தர வாடா. எனக்கு ஒரே ஒரு புள்ளையடா நீ. அம்மாவை ஏண்டா இப்படி வேதனைப்படுத்துற? எங்களை தவிக்க விட்டுட்டு போயிடாதுரா. ஏ பாருடா கண்ணா, இதோ பாரு, இந்த கயறு உடம்புக்கு தாங்காதுரா. வந்துடுறா, வந்துடுறா, வந்துடுறா. ஐயோ, எல்லாமே வாடா தங்கம்.